நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாமோஸ் ஸ்வைப் 7th எபிசோட் வருது, கடைசி எபிசோட் மிஸ் பண்ணாம மறக்காம பாக்குறது. என்ன பண்ணோம், சிலகிடுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஆஸ்கா ரேஸ்கா நமஸ்கா நெட் டிவி ஃபார் யூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் மிக முக்கியமான ஒரு தேட்டரான உதயம் தேட்டர் வாசல் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு, வீக்கெண்ட் வரைக்கும் வந்துட்டோம். வீக்கெண்டில் என்ன இருந்தாலும் நம்ம மக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்க வராங்க. நம்ம பேட்டை படத்தை தலைவர் படத்தை பார்க்க வராங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சினிமா தேட்டர்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு போர்டை பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, மக்கள்லாம் படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். தலைவா, படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சார். பராக் ஹலோ. சூப்பருங்க படம், செம்மையிட்டா இருக்கு. நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிங் விஜய் சேதுபதி நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். படம் நல்லா இருக்குல்ல? படம் நல்லா இருக்கும். படம் சூப்பர் 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 படம். படம் மாசு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரு ரஜினி தான். ரஜினி எப்படி சூப்பரா இருக்காரோ அதே போல இருக்காரு. அதான் எனக்கு பிடிச்சது. அந்த இளமை வயசு பத்தியா, அதுக்கு முன்னாடி ரோபா அதை விட இது நல்லா இருக்கு. அருமையா அந்த எனர்ஜி எப்படி இருக்கு? இந்த எனர்ஜி சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு உங்க படம். தலை கலக்கிருக்கார் தலைவர். அது 83 லேருந்து அவரோட ஃபேனு. சரியா இருக்கிறாரு இப்போ தலைவர். சம மாசு சூப்பரா இருக்கு படம். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கு. தலைவரோட தரமான சம்பவம் நல்லா ரஜினி இந்த கரிஷ்மா இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பா பார்த்தானே ஆகணும். நல்லா இருந்தது படம். லாஸ்ட் சீனில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப எப்பவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பால் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் உட்காந்துக்கு தினசை வச்சே சொல்லிடலாம் அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டாங்களே, அந்த சீன் அப்போ திரும்பி பார்ப்பார்ல, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த டார்ச் லைட்டை கொண்டுட்டு உள்ளே வருவார் அந்த ஹாஸ்டல், அதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமாகவே ஸ்டைலாகவும் இருந்தது நல்லா. அதை பழைய ரஜினி அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு அவர் தானே, அதனால தான் நல்லா இருந்தது. இல்லையா பேட்டை எப்படி இருக்கு? வேற லெவல்ண்ணா, எல்லாம் வேற லெவல் ப்ரோ. படம் ஒரே வார்த்தையில் பேட்டை படத்தை பற்றி சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? பேட்டை பராக். நீங்க நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுமா, சென்ட்ரல் லோகோ இருக்குனா பிரஸ் பண்ணா சப்ஸ்கிரைப் ஆயிடும். வந்தா ராஜாவோட ஒரு சாங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாம விசுவாசம் 125 கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா அப்படின்ற வீடியோ மேல போட்டுக்க, கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க.